ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் வித் சரண்யா. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல கருப்பட்டி மைசூர்பாக் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கப் அளவு நெய் எடுத்திருக்கேன், அரை கப் அளவு கடலை மாவு எடுத்திருக்கிறேன், ஒரு கப் அளவு நான் வந்து கருப்பட்டி எடுத்திருக்கிறேன். நீங்க கடலை மாவு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு 2 மடங்கு நெய்யும் கருப்பட்டியும் எடுத்துக்கணும். இப்போ நெய்யை வந்து நான் பக்கத்துல ஒரு அடுப்புல வந்து மிதமான தீயில வந்து சூடு பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம மைசூர்பாக்ல சேர்க்கும் போது அது லைட்டா வெது வெதுன்னு இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். அதுக்காக இப்போ ஒரு பேன்ல 1 கப் அளவு கருப்பட்டி சேர்த்து அதுல மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கருப்பட்டி கரையட்டும். கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ கருப்பட்டி நல்லா கரைஞ்சிருச்சு. இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ வடிகட்டின இல்லையா, இந்த கருப்பட்டி கரைசலை வந்து நான் திரும்ப அதே பேன்ல வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ கருப்பட்டி வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ கருப்பட்டில நல்லா இந்த மாதிரி கம்பி பதம் வந்துருச்சு. இந்த டைம்ல வந்து நம்ம கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கு அப்புறமா கைவிடாம நம்ம கலரிட்டே இருக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும் போது நிறைய சின்ன சின்ன கட்டி இருக்க மாதிரி தெரியும். ஆனா நம்ம நல்லா நெய் சேர்த்து சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஒரு கரண்டியா நெய் சேர்த்து சேர்த்து கலரணும். அப்படி கலரிக்கிட்டே இருக்கும் போது அந்த கட்டிகள் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சு போயிடும். ஒரு தடவை நம்ம ஒரு கரண்டி நெய்யை சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு அது வந்து நல்லா உள்ள இழுத்ததுக்கு அப்புறமா அடுத்த கரண்டி நெய் சேர்க்க ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி நம்ம 1 கப் நெய் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து சேர்த்து விட்டு கலரிட்டே இருந்தோம்னா அது ஃபுல்லாவே வந்து மைசூர் பாக் வந்து நெய்யை ஃபுல்லா இழுத்துரும். இந்த மைசூர் பாக் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றதா இருந்தீங்கன்னா அந்த கருப்பட்டியோட கம்பி பதம் தான் ரொம்ப முக்கியம். அந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா நீங்க கடலை மாவு சேர்க்கும் போது மைசூர் பாவோட டெக்ஸ்சர் வந்து கடைசி வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பதம் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க சேர்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்து சாஃப்டா இருக்காது. அதனால அந்த கருப்பட்டிக்கு நல்லா கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா கடலை மாவு சேர்க்கணும். அதுக்கப்புறமா நீங்க செஞ்சு முடிச்சு ஒரு ட்ரேல மாத்தினதுக்கு அப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமாவே லைட்டா வந்து உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நல்லா கூல் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அதை வந்து எடுத்துடலாம். நீங்க அப்படியே விட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் கடைசியா கட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அது கட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப பிரேக் ஆகும் வந்து மைசூர்பாக். அதனால ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நாம வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு மைசூர் பாக் ரெடி ஆயிடுச்சு. நான் வச்சிருந்த அந்த 1 கப் நெய்யவும் ஃபுல்லா சேர்த்தாச்சு. உங்களுக்கு தெரியும் இப்போ அந்த பேன்ல வந்து ஒட்டாம வந்து வரும். இதுதான் வந்து ஃபைனல் ஸ்டேஜ். இப்போ நான் ஒரு பேன்ல வந்து நெய் தடவி வச்சிருக்கேன். அதை மாத்திக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி லைட்டா வந்து ஸ்லைஸ் பண்ணிட்டு நல்லா கூல்டவுன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து ஒன்னொன்னா எடுத்துடலாம். நான் வந்து அந்த ஸ்லைஸ் பண்ற வீடியோவை எடுக்கிறதுக்கு ஸ்கிப் பண்ணிட்டேன். இதுதான் உங்களுக்கு ஃபைனலா வந்து இப்படிதான் இருக்கும்.